மன்னார் மாவட்டத்தில் எதிர்வரும் பதினோராம் தேதிக்கு பின்னரான இயல்பு நிலை தொடர்பில் அரச அதிபர் தலைமையில் ஆராய்வு ஜனாதிபதியின் விசேட செயலணியின் தலைவர் ராஜபக்ச அவர்களின் பணிப்புரைக்கு அமைவாக மன்னார் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் சி ஏ மோகன்ராஸ் தலைமையில் இன்று வியாழக்கிழமை காலை பத்து மணியளவில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரதேச செயலாளர்கள் ராணுவ அதிகாரிகள் திணைக்களத் தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் குறித்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மாவட்ட அரசாங்க அதிபர் சி ஏ மோகன்ராஸ் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் பதினோராம் தேதி காவல்துறை ஊரடங்கு சட்டம் கொள்ளப்படுகின்ற நிலையில் மாவட்டத்தின் இயல்பு நிலை தொடர்பாக ஆராயப்பட்டது குறிப்பாக இடம்பெறவுள்ள அத்தியாவசிய கடமைகள் தொடர்பாகவும் சிறு முயற்சியாளர்களின் வேலை திட்டங்கள் அனைத்தும் வழமைக்கு திரும்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது மேலும் சுகாதாரம் தொடர்பிலும் ஆராயப்பட்டது பாடசாலைகளை தவிர அரச தனியார் நிறுவனங்கள் இயங்க தொடங்கினால் மேற்கொள்ள வேண்டிய சுகாதார நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது கலை நிகழ்வுகள் மக்கள் ஒன்று கூடும் நிகழ்வுகள் களியாட்ட நிகழ்வுகள் மத ஸ்தலங்களில் பூசைகள் போன்ற மக்கள் ஒன்று கூடும் நிகழ்வுகள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கைகள் வளமை நிலைக்கு திரும்பாது அரச நிறுவனங்களும் சிறு தொழில் முயற்சியாளர்களின் நடவடிக்கைகளும் வழமைக்கு திரும்பும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தது போல் சுகாதார நடவடிக்கைகள் இடைவெளியை பேணுதல் உள்ளிட்டவை கடைபிடிக்கப்பட வேண்டும் அரச தனியார் போக்குவரத்து சேவைகள் இடம்பெறுகின்ற போது இடைவெளி பேணப்பட வேண்டும் பேருந்துகளின் பயணிகளை முழுமையாக ஏற்ற முடியாது அலுவலகங்களின் கைகளை கழுவுவதற்கான நடைமுறை இடைவெளியை பேணுதல் என்பன தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது மேலும் முடிந்தவரை அலுவலகங்கள் வேலைத்தளங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் மேலும் வர்த்தக சம்மேளனம் சிகை அலங்கரிப்பு பஸ் போக்குவரத்து தொடர்பாகவும் ஆராயப்பட்டது குறிப்பாக சிகை அலங்கார நிலையங்கள் திறக்கப்படுகின்ற போது பின்பற்றப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக அறிவுறுத்தப்பட்டது ஒரு வாடிக்கையாளருக்கு பயன்படுத்துகின்ற துணியை இன்னுமொரு வாடிக்கையாளருக்கு பயன்படுத்த முடியாது எனவே சிகை அலங்கரிப்பு நிலையங்களுக்கு வருகின்ற வாடிக்கையாளர்கள் சுகாதாரம் கருதி தாங்களே தங்கள் துணியை கொண்டு செல்ல வேண்டும் மேலும் முடிந்தவரை முகக்கவசம் முகச்சவரம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் போன்ற ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள் உடனுக்குடன் கிருமி தொற்று நீக்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் மக்கள் ஒன்று கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் குறித்த அறிவு அறிவுறுத்தல்களை சகல சிகை சிகை அலங்கரிப்பு நிலையங்களுக்கும் அரச தனியார் போக்குவரத்து சேவைகள் இடம்பெறுகின்ற போது இடைவெளி பேணப்பட வேண்டும் பேருந்துகளில் பயணிகளை முழுமையாக ஏற்ற முடியாது அலுவலகங்களில் கைகளை கழுவுவதற்கான நடைமுறை இடைவெளியை பேணுதல் தொடர்ந்தும் முகக்கவசம் அணிதல் போன்ற நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது மேலும் வர்த்தக சம்மேளனம் சிகை அலங்கரிப்பு பஸ் போக்குவரத்து தொடர்பாகவும் ஆராயப்பட்டது குறிப்பாக சிகை அலங்கார நிலையங்கள் திறக்கப்படுகின்ற போது பின்பற்றப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக அறிவுறுத்தப்பட்டது ஒரு வாடிக்கையாளருக்கு பயன்படுத்துகின்ற துணியை இன்னமொரு வாடிக்கையாளருக்கு பயன்படுத்த முடியாது எனவே சிகை அலங்கரிப்பு நிலையங்களுக்கு வருகின்ற வாடிக்கையாளர்கள் சுகாதாரம் கருதி தாங்களே துணியை கொண்டு செல்ல வேண்டும் மேலும் முடிந்தவரை முகச்சவரம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் பயன்படுத்துகின்ற உபகரணங்கள் உடனுக்குடன் கிருமி தொற்று நீக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்க வேண்டும் குறித்த அறிவுறுத்தல்களை சகல சிகை அலங்கரிப்பு நிலையங்களும் பின்பற்ற வேண்டும் மேலும் கொழும்பு கம்பஹா கழுத்துறை புத்தளம் போன்ற மாவட்டங்களில் இருந்து இங்கு வர பாஸ் நடைமுறை அமுல்படுத்தப்பட்டுள்ளது போலீஸ் சோதனை சாவடியில் பரிசோதனை செய்த பின்பே அவர்கள் மன்னார் மாவட்டத்தினுள் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் நாட்டின் பொருளாதாரத்தை தொடர்ந்தும் இழக்க முடியாததன் காரணத்தினால் குறித்த ஊரடங்கு சட்டம் தளர்த்தி கொள்ளப்படுகின்றது எனவே மக்கள் தொடர்ந்தும் ஊரடங்கு சட்டத்துக்கான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் மாவட்டத்தின் எல்லைகளில் உள்ள அனைத்து சோதனை சாவடிகளிலும் சோதனை நடவடிக்கைகள் இடம்பெறும் ஊரடங்குச் சட்டம் இல்லாததினால் பாஸ் நடைமுறை இல்லை மன்னாரில் மன்னாரில் இருந்து கொழும்பு புத்தளம் போன்ற பகுதிகளுக்கு செல்கின்ற போது பாஸ் பெற்றுக்கொண்டே செல்ல வேண்டும் வெளி மாவட்டங்களுக்கு நெல் மற்றும் அரிசி போன்றவை கொண்டு செல்வதை தொழுவாக மன்னாரில் இருந்து கொழும்பு புத்தளம் போன்ற பகுதிகளுக்கு செல்கின்ற போது பாஸ் பெற்று கொண்டே செல்ல வேண்டும் வெளி மாவட்டங்களுக்கு நெல் மற்றும் அரிசி போன்றவை கொண்டு செல்வது தொடர்பாக தீர்மானங்களை நாங்கள் மீள் பரிசீலனை செய்து வருகின்றோம் எங்களுக்கு தேவையான நெல்லை தவிர மேலதிகமாக உள்ள நெல்லை வெளி மாவட்டத்திற்கு கொண்டு செல்ல தீர்மானங்களை மேற்கொள்வோம் என அவர் மேலும் தெரிவித்தார்